ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் டாபிக் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலை, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோனை திட்டான்டான வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் பல்வேறு வகையான வைரஸ்கள் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த ஜாம்பி வைரஸ் என்பது பேச்சு பொருளாகவே இருந்து வருது. இந்த ஜாம்பிகள் என்பதை நீங்கள் அதிகமாக ஹாலிவுட் படங்களில் நம்ம பார்த்துருக்கலாம். இந்த ஜாம்பி என்பது உண்மையா இல்லாட்டினா இது கட்டுக்கதை என்றது பல பேருக்கு ஒரு சந்தேகத்தை தான் ஏற்படுத்து. இந்த ஜாம்பிகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாமினா என்னென்னு பார்த்துக்கலாம். ஜாமி என்பது இறந்த ஒரு உடலின் மீது ஒரு வைரஸோ இல்லைனா பூஞ்சையோ நமது உடலில் அல்லது மூளையில் கட்டுப்படுத்தி உடலை மீண்டும் நடமாட செய்யும். இவ்வாறு செய்தால் அதன் மேலே இருக்கும் வைரஸ் வந்து மற்ற உயிரினங்களும் பரவி அதையும் வந்து ஜாம்பியாக மாற்றும். இந்த ஜாமிகள் படங்களை காட்டுவது போல மிகவும் கொடூரமானதா, உண்மையிலே இது இருக்குதா, இவற்றால் நம்மளுக்கு என்ன ஆபத்து வரும்னு பார்க்கலாம். ஜாமி வைரஸ் இருப்பது உண்மைதான். ஆமாம், இந்த ஜாமிகள் வந்து உலகில் இருக்குது. இந்த ஜாமிகள் மனிதர்களுக்கு வருவது போல படங்களில் காட்டுறாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த ஜாமிகள் வந்து மனுஷங்களுக்கு வர்றது கிடையாது, பறவைகள் பூச்சிகள் விலங்குகள் தான் வந்திருக்கு. இந்த வைரஸ் வந்தால் மூளையின் நரம்பு துண்டிக்கப்பட்டு நமது உணர்ச்சிகளை செயலுக்கு செஞ்சு நம்ம உடல் முழுவதும் இந்த வைரஸ் வந்து கட்டுப்படுத்தி செயல்படுத்தும். இந்த ஜாமி வைரஸால் மாற்றப்பட்டவர்கள் வந்து அவர்களுக்கு பசி இல்லாட்டினாலும் மூளையின் கட்டுப்பட்டால் அதிக பசி காரணமாக அடுத்தவரை கடித்து தன் பசியை போக்கிக் கொள்ளும் என படங்களை பார்த்துருப்போம். அதுபோல தான் இந்த வைரஸ் விலங்குகளிடம் வேலை செய்து இந்த ஜாமிகள் அறிவியல் படி உண்மையானாலும் இதுவரை மனுஷனுக்கு வரவே இல்லை, அதற்கு பதிலாக ஒரு எறும்புக்கு வந்துள்ளது. இது ஏன் எறும்புக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓபியோ காட்டிசஸ் என்ற பூஞ்சையால் பாதிப்பு ஏற்பட்டு ஜாம்பியாக மாறுது. இந்த பூஞ்சை வந்து எறும்பை உடலில் ஒரு முட்டையாக உள்ளே செல்லும். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எறும்பின் உடல் பாகங்களை சாப்பிட்டு எறும்புக்கே தெரியாமல் ஒரு லார்வாவாக அந்த உடலில் வளரும். இதனால் இந்த எறும்பு தனது செயல்களிலிருந்தும் நடவடிக்கையிலிருந்து மாறுபடும். இதனால் எறும்பு தன்னையே மறந்து அருவின் கட்டுப்பாட்டுக்கு செல்லும். எறும்புகளுக்கு வந்து உயரம் என்பது பிடிக்காது. ஆனால் இந்த பூஞ்சையின் கட்டுப்பாட்டில் எறும்பானது உயரமான இடத்துக்கு செல்லும். பிறகு இந்த பூஞ்சையின் கட்டுப்பாட்டால் மூளையை அரைக்கப்பட்டு உயரமான இடத்துல இருக்கும் எறும்பானது தனது தலையை தானே முட்டிக்கொள்ளும். இவ்வாறு பூஞ்சையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் எறும்பு வந்து இறந்த லார்வாவாக இருக்கும். பூஞ்சை வந்து ஈயாக மாறி எறும்பின் தலையிலிருந்து வெடித்து வெளியே வரும். இப்படி இந்த பூஞ்சை எறும்பை கட்டுப்படுத்தி முழுமையாக அழிக்கும். ஜாம்பியாக மாறும் கரப்பாம்பூச்சி. நம்ம வீட்டில் சாதாரணமாக கரப்பாம்பூச்சி பார்த்துருக்கலாம். இந்த கரப்பாம்பூச்சியும் ஜாம்பியாக மாறுமா? வீட்டில் காணப்படும் இந்த சிறு குளவியானது கரப்பாம்பூச்சியை தாக்கி அது உடலுக்குள்ளே சென்றுவிடும். இதனால் கரப்பாம்பூச்சி ஜாம்பியாக மாறிவிடும். இந்த கரப்பாம்பூச்சி உயிரோடு இருந்தால் கூட தனக்கு என்ன உணவினை எடுத்துக்கொள்ளாது. அதனால் இந்த கரப்பாம்பூச்சி வயிற்றில் இருக்கிற குளவியின் குஞ்சுகள் வளர ஆரம்பித்து விடும். இவ்வாறு குளவி குஞ்சுகள் கரப்பானோட வயிற்றில் நன்றாக வளர்ந்துடும். கரப்பாம்பூச்சி சாகுற தருவாயில் குளவி குஞ்சுகள் தானாக வெளியே வரும். இவ்வாறு கரப்பாம்பூச்சிகள் உயிரோடு இருந்தாலும் அது குளவி கட்டுப்பாட்டில் தான் அந்த குஞ்சுகளை வளர்த்து இறந்துவிடும். இவ்வாறு நடைபெறும் செயல்தான் ஜாமி என்று குறிப்பிடலாம். எலி ஜாம்பிகள் டோகோபிளாஸ்மா எனப்படும் ஒரு வகை ஒட்டுண்ணி எலியை வந்து தாக்குறதுனால எலியின் மூளையில் உள்ள சில நரம்புகளை துண்டித்து அதனை எலிகளின் பொதுவான பண்புகளிலிருந்து மாறுபடுமா? அதாவது எலியின் பொதுவான பண்புன்னு பார்த்தா பூனையை பார்த்து பயப்படுவது தான். ஆனால் இந்த ஒட்டுண்ணியால் பாதிக்கப்பட்டால் பூனையை பார்த்து எலி பயப்படாமல் எதிர்த்து நிற்குமா? அதே போல தான் அங்கிட்டு இங்கிட்ட அழிஞ்சு திரிஞ்சு தனக்கு தேவையானதை சாப்பிடாமல் ஜாமியாக மாறி ஒட்டுண்ணி கட்டுப்பாட்டால் கடைசியில் இறந்து விடுமா? இதே போல தான் நிஜ வாழ்க்கையிலையும் ஜாமி சிலந்தி நண்டு ஈ என பல உயிர்களில் வாழ்ந்து வருது. ஆனால் இப்போ வரையும் மனிதனை ஜாம்பிஸ் எந்த ஒரு வைரஸும் தாக்கியது கிடையாது. ஆனால் இப்படி மனிதனை ஜாமியாக மாற்றும் வைரஸ் வந்து பனியில் உறைஞ்சி இருக்கும் இடத்துல பனிப்பாறைக்கு அடியில் இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுறாங்க. சைபீரியாவில் 100 அடி ஆழத்தில் துளையிட்டு ஒரு வைரஸ் கண்டறிஞ்சாங்க. இந்த வைரஸ் பெயர் வந்து வைரஸோட பேர் வந்து பித்தோ வைரஸ். இது வந்து இந்த காலத்தையும் சேர்ந்தது கிடையாது, இது 3000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதாகும். இது மிகவும் ஆபத்தை தரக்கூடிய வைரஸ் சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல் உயிரியான அமீபாவால் தாக்கப்பட்டு ஜாமியாக மாற்றிவிடும், இறந்து விடுமா? தற்போது இது அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்டால் மனிதரும் ஜாமியாக மாறலாம் என்று அறிவியலாளர்கள் கூறுறாங்க. கனடா ரஷ்யா போன்ற நாடுகளில் பனிப்பாறைகள் உறைந்து இருக்கு. இவை தற்போது மீத்தேன் வாயு வருவதால் அதிக வெப்பநிலையால் பனிகள் அதிக அளவு உருகும். இவ்வாறு உருகுவதால் பனியில் அடியில் இருக்க பல ஆபத்தான நுண்ணுயிர் வைரஸ்கள் மீண்டும் நம் உடலிற்கு உயிருடன் வரலாம். இந்த வைரஸ்கள் வந்தால் மனிதனுக்கும் ஜாம்பி பரவலாம். இவ்வாறு பரவலாம் என்று கூறப்படும் வைரஸ் தான் பித்தோ வைரஸ் சிபேரியன் ஆகும்.